ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஆனால் நம்ம போய் என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்க நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறது கடன் பிரச்சனை. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் மூலமா எப்படி நம்ம வந்து தீர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உண்மையாகவே உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம். ரொம்ப எளிய பரிகாரமும் கூட. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க செஞ்சால் போதும், யாராவது ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது. என்ன பரிகார முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு நிறைய பசும்பால் எடுத்து சிறிது மஞ்சள் கலந்து அதில் 11 ₹1 நாணயத்தை அதில் போட்டு கிழக்கு நோக்கி உட்காந்து பால் செம்பில் வலது ஆள்காட்டி விரலால் எனக்கு ரிண விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு பாலில் எழுதணும். பாலில் எழுதுனதுக்கப்புறமா ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த மந்திரத்தை 108 முறை கூறணும். அதை கூறினதுக்கு அப்புறமா அந்த பாலை அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா வளர்ந்துருக்கோம் இல்லையா, அந்த வளர்ந்த மரத்துக்கு ஊற்றி சந்தனபத்தி ஏற்றி வழிபட்டு வர விரைவில் உங்களுக்கு கடன் தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமும் கிடைக்கும். அந்த பாலை ஊற்றுனதுக்கப்புறமா 11 ₹1 நாணயம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த முறை அந்த நாணயங்களை பயன்படுத்தலாம். பாலோட அளவு வந்து உங்களோட வசதியை பொறுத்தது, ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாரத்தில் 2 இல்லைனா 3 முறை செய்யணும். 2 மரமும், அதாவது அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்ச மாதிரி இருக்கிற மரம் இல்லை அப்படின்னா, கடகராசிக்காரங்க வந்து அரச மரத்துக்கோ, மீன ராசிக்காரங்க வந்து வேப்ப மரத்துக்கோ இந்த பாலை ஊற்றலாம். மற்ற ராசிக்காரங்க வந்து ரெண்டும் இணைஞ்சிருக்க மரத்துக்கு ஊற்றலாம். ஒருவேளை ரெண்டும் இணைஞ்சிருக்கிற மாதிரி மரம் இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களே இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள சொல்லி வேப்ப மரமோ அரச மரமோ நீங்கள் வந்து பார்த்து இந்த பாலை கொண்டு போய் ஊற்றலாம். அன்பர்களே, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய எளிய பரிகார முறை தான். அந்த ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா, 108 முறை சொல்லணும்னு சொல்லி, அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் வசி ஜெகவசி தனவசி ரின நசி நசி ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் வசி ஜகவசி தனவசி ரின நசி நசி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை நான் சொன்ன அந்த குறிப்புகளோட எந்த இடத்துல மந்திரத்தை உபயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல 108 முறை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து சொல்லணும். இந்த பலன் உங்களுக்கு, இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது இதோட பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீந்து நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான சிறப்பு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம் அன்பர்களே.